ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வ்ளாக் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு அண்ட் அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு டைம் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு வ்ளாக் பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம HJGலேருந்து ஃபாக் லைட் வந்து மாட்டியிருக்கோம். அண்ட் அதோடய ப்ரைஸ், எங்கே வாங்கினோம், அண்ட் அதோட யூஸ் அண்ட் ரிவ்யூ, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு வந்து ரியல் டைம் நைட்டு வந்து அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அது எப்படி மாட்டியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு அது ஓவரால் ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். ஸோ வாங்க நம்ம அப்படியே வண்டியை பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இதுதான் மாதிரியாக நம்ம மாட்டியிருக்க HJG. ஒரு லைட் பார்த்திங்கன்னா 60 வாட், அண்ட் டூ லைட் பார்த்திங்கன்னா 120 வாட் உங்களுக்கு வரும். அண்டு இது பார்த்திங்கன்னா HJGயோட ஃபாக் லைட்டு. அண்டு இதோட எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக் கேலரி பொள்ளாச்சி. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 வித் இன்க்ளூடிங் ஸ்விட்ச் அண்ட் கேபிள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்க லைட்டு. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 மந்த் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ எந்த பேட்டரி ப்ராப்ளம் எதுவுமே பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரலை. ஸோ நண்பர்களே, இது எப்படி வந்து கனெக்ஷன்னு உங்களுக்கு ஓவராலாக சொல்லிடுறேன். ஸோ எந்த நம்மளோட பைக்கில் இருக்க கேபிள் எதுவுமே வந்து நம்ம கட் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ஸோ இங்கே வர இங்கேருந்து ஒரு லைன் கேபிள் வந்து வரும். அண்ட் சேம் டைம் அந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேபிள் வரும். அதை வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஜாயின் பண்ணதை எடுத்து நம்மளோட ஃப்ரண்ட் பேக் லைட்டில் வந்து இங்கே ஒரு கேபிள் வரும். ஸோ அது கூட வந்து கனெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களோட கீ ஆன் பண்ணி இதை கீ ஆன் பண்ணாலே உங்களுக்கு வந்து சுவிட்ச் வந்துடும். இதில் நீங்கள் வந்து டைரெக்டாக ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கீ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் வந்து ஆன் ஆகாது. ஸோ ஒன்லி கீ ஆன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து லைட் ஆன் பண்ணால் உங்களுக்கு லைட் வந்து எரியும். முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இது வந்து எல்லோ கேப்பு. ஸோ இதோட லைட் ஒரிஜினல் லைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர், பட் எல்லோ கேப்பும் பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ ஒயிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப ஆப்போசிட்டில் வரவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹெவியாக வந்து உங்களுக்கு கண்ணில் அடிக்கும். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம HJGயோட லைட்டை ஆன் பண்ணிடுவோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா கீழே ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவே எவ்வளோ பவராக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் வெறும் வந்து லைட் மட்டும்தான் ஆன் பண்ணியிருக்கேன், வேறு லெவலாக இருக்கா. ஸோ உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக ஆகும். அண்ட் என்னோடய லைட் பாதி லைட் பார்த்திங்கன்னா என்னோடய பைக்கோட அந்த டிஸ்கோட இதில் தான் அடிக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நான் ஹெட்லைட்டு கீழே மாட்டணும். ஸோ இப்போதைக்கான ஃபோக்கஸ் எனக்கு வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸில் சூப்பராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வண்டி ஆன் பண்ணி எல்லா லைட்டும் காமிக்கிறேன். நார்மலாக என்னோடய இந்த லைட்டும் எரியும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஹை பீம் போட்டுடலாம். இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். அது இப்போ பார்த்திங்கன்னா ஹை பீம் போட்டேன். ஸோ ஃபுல்லாக எனக்கு கவர் ஆயிடும். ஸோ உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன் பைக்கை. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனால் இது ஃபாகுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ எல்லோ கேப்பில் இருக்குது. அண்ட் அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. பவரோட இது மட்டும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. ஆக்சுவலி என்னோட லைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தான் ரேடியேட்டர் காரில் தான் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ நான் கிளாம்ப் மாட்டி ஹெட்லைட்டு கீழே மாட்டணும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து வித்தியும் சூப்பராக இருக்கும். பட் எனக்கு இப்போ எனக்கு இதுவே வந்து சூப்பராக இருக்குது. வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு வந்து இருக்குது. ஸோ ஓகே, நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் அந்த இந்த ஹெட்லைட் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து லைட்டை ஆன் பண்ணுவோம். ஸோ லைட்டு ஆன் பண்ணால் இதோட பவர் மட்டும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைட்டோட டீட்டெயில்ஸு அண்ட் இதை எங்கே வாங்கினேன் அண்ட் எங்கே கம்மியாக இருக்கும் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்களுக்கு வாங்கிக்கோங்க. ஸோ நான் வாங்கின கடை பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ஷிப்பிங் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாக ஹில் ஸ்டேஷன் போவேன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட்டு சிட்டிக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் போலீஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த மாதிரி பைக் அப்டேட்ஸ் அண்ட் பைக் ரிலேட்டட் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டே இருக்கோம். ஸோ பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.